குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்னைக்கு என்னோட மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் ருட்டீன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜீரா வாட்டர் வந்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஈஸியான பண்ற குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு அதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, விலை கம்மியாக இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குது, நல்லா டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ரொம்ப விலையாக இருக்குது. அவ்வளோ விலை கொடுத்து நான் சில நேரம் வாங்க மாட்டேன். ஸோ பெரிய வெங்காயம் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மிளகா, மிளகா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, ஜீரகம், இது கூட நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு எல்லாம் ஊற வச்சு சிறுபயிரெல்லாம் சேர்க்க போகிறேன். சேர்த்து அரைச்சி ஒரு சிறுபயிர் பணியாரம் பண்ண போகிறேன். பச்சை பயிர் பணியாரம் எப்படினாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்சிருக்க பச்சை பயிரை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப பேஸ்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறை மறணும். ஏன்னா இது நல்லா ஊறி இருக்கும்ல, அதனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து புளிக்கணும் அப்படி எதுவுமே தேவையில்லை, ரெடிமேடாகவே உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே தோசையும் சுடலாம். தோசை சுடணும்னா நல்லா கொஞ்சம் வாட்டரியாக வரணும்னா அது கூட அரிசி சேர்க்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் பெசரட்டு தோசை சொல்லுதாங்களா, பச்சை பயிறு தோசை, ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷு. இல்லைன்னா நம்ம இப்போ பணியாரம் தான் பண்ண போகிறோம் குட்டி குட்டியாக, அதுக்கு வந்து வெறும் இது மட்டும் போதும். பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச் பணியாரம் இது, பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச் பணியாரம். உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எந்த இதுக்குனாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மீதி பச்சை பயிரை வந்து நான் வந்து முளைக்கட்டுறதுக்கு போட போகிறேன், அதனால் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, இதை வந்து முளைக்கட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த பக்கம் பால் பக்கத்தில் அடுப்பில் வச்சு வச்சு பூஸ்ட் போடுறதுக்கு இப்போ நமக்கு தேவையான அளவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாகவே உப்பு போதும். தேவைன்னா கூட மாவு அரைச்சி பின்பு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், தண்ணி கீழே செஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம மாவு ரெடி, நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே சிந்தின தண்ணியை உடனே தொடச்சிடணும், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது வைப்போம் அது இதாகும். ஸோ கீழே இந்த தண்ணியை உடனே க்ளீன் பண்ணுறது தான் எப்போவுமே. நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, நல்லா பச்சை பச்சேன்ட்டு இருக்கும் பார்க்கறதுக்கே. இதில் வந்து மீதி இருந்த இதையும் நான் அப்படியே ஒரு இதில் இது பண்ணியாச்சு. இப்படி துணியில் கட்டினாலுமே நல்லாவே முளைக்கட்டும், முளைக்கட்டியாச்சு. இப்போ எதுக்கு இப்போ உடனே முளைக்கட்டுன்னு நினைக்கலாம். இதே பவுலில் மாவு போட்டுறனால ஒரு பாத்திரம் கம்மி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணேன்னா இதே பவுலில் எடுத்து இப்போ மாவு போட்டு இப்போ பணியார சொல்ல போகிறேன். வாங்க ஸ்பீடா, அடுப்புலையும் ஒரு பக்கம் கண்ணு வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம பால் அடுப்பில் வச்சுருக்கோம், எப்போ கொதிக்கணும் தெரியாது. குறைச்சி தான் நானாக வைப்பேன், பட் நான் இந்த பக்கம் திரும்புகிற சாக்கில் பால் அந்த பக்கமாக கொதிச்சிடும். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இதுனாலும் போட்டு அரைக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்கள் லஞ்சு, பேபிஸோட லஞ்ச் பாக்ஸு, சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா சாப்பிட கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அவங்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து தன்னால் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வந்து வரும். இதே மாதிரி இப்போ தோசை அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி பணிகாரம்லாம் கையில் அழகாக கையில் கொடுத்து விட்ருங்க. அவங்க எங்கேயாவது விளாண்டுட்டே இருக்கும்போது அவங்க நான் பார்ப்போம். அவங்க விளையாடும் போது ஒரு தடவை விளையாடும் போது ஒன்று கையில் கொடுத்து விட்றணும். நீங்கள் அவங்க பின்னாடியே அலைஞ்சி நீங்களே தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு அது மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மள்கிட்ட மாவு நல்லா ரெடி ஆயிருக்கு. சூப்பரான மாவு, ரொம்ப தண்ணி மாதிரி வைக்க வேண்டாம், நல்லா கட்டியாக இருந்தால் தான் இருக்கும். மெயினாக இது புளிக்கவே வேண்டாம், உடனே ரெடி பண்ணி உடனே இது பண்ணிக்கலாம். புளிக்கிறதுக்கு டைம் வச்சதுனால தான் நம்ம தோசை இது பண்ணும். இது புளிச்சாதான் ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகும். ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நெய் போட்டு சுடுங்க, நல்லாவே இன்னும் டேஸ்டியா இருக்கும். என்னம்மா
அஞ்சலி ஃபர்ஸ்ட் அம்மா சுட்டு கொடுட்டும். அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா உனக்கு வேற பாத்திரத்துல தரேன். இப்போ அம்மா சூப்பரா உனக்கு வேற பாத்திரம் அதை எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவ கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்திக்கலாம். சொல்லுங்க சரியாமா. ஒரு சைடு திருப்பி விட்டாச்சு. எவ்வளவு பிளஃபியா இருக்கு பாருங்க, நல்ல பெருசா, எப்படி கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் சாப்பிடும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த டே ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட பணியாரம் ரெடி. யம்மி யம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க வெளியே கிளீன் பண்ணலாம். நம்ம இதுக்கு வெளியே இருக்க இடத்த கிளீன் பண்ணி வச்சுட்டா ஹேர் விளையாடும் போது ரொம்பவே வசதியாக இருக்கும். ஹேர் நானும் விளையாடும் போது டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதே சொல்லுங்க. இதெல்லாம் வச்சு யாரெல்லாம் ப்ளே பண்ணிருக்கீங்க தண்ணி பாட்டில் ஃப்ளாஸ்க், ஹேடனோட தண்ணி பாட்டில், இது இன்னும் ரெண்டு ஃப்ளாஸ்க், இது இப்போ புதுசாக வந்திருக்கல அந்த ஸ்லைம்னு சொல்லுறாங்கல்ல அது எல்லாம் இங்கே தான் இருக்கும். என்னோட திங்ஸ் இங்கெல்லாம் கிடக்கு பாருங்களேன். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நான் பண்ணது ஹோம்மேட் ஸ்ப்ரே. இப்போ நம்ம சோஃபா எல்லா இடத்தையும் சூப்பர் டூப்பராக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரொட்டீன் வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்தேன்னா எந்த ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருக்கு, வேறு ரொட்டீன் வீடியோவில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய ரொட்டீன் வீடியோ போடலான்னு பிளான் இருக்குது, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் யாராவது ஒரு வார்டு இருந்தாங்கன்னா நம்ம டெய்லியுமே துடைக்க வேண்டியது இருக்கும். நான் எப்படியும் டெய்லியும் சோஃபாலாம் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் ஹோம்மேடு லோஷன் வந்து ஹோம்மேடு லிக்யூட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக வைக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப பழசாயிட்டு சோஃபா. இப்போ ஒரு பெரிய மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் வந்து ஈரத்தில் தொடர்ந்து நினச்சிருப்பேன், ஒரு சைடு வந்து நினைக்காம தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்மள்ட்ட குழந்தைகள் இருக்காங்க, ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஈர துணி வச்சு தொடச்சிடணும். தொடச்சிட்டு அந்த ஈரத்துலையே அப்படியே அதுவே காயட்டும் அப்படின்னு டைம் கொடுத்தோன்னா அவங்க அழுக்கு காலோடு வந்து ஏறி மிதிப்பாங்க, அது இன்னும் டஸ்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தொடச்சிட்டு இந்த இன்னொரு சைடு வச்சு உடனே தொடச்சிடுவேன். அதுக்கு தான் நல்ல பெரிய மைக்ரோஃபைபர் கிளாத்தாக வாங்கி வச்சுருக்கேன். என்னம்மா ஃபர்ஸ்ட் இப்படி இதை வச்சு ஒரு பக்கம் தொடச்சிட்டு கையோட இந்த ஆப்போசிட் சைட வச்சு அதுவும் தொடச்சிருந்தோம். தன்னால கா இதாயிடும். எப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க உங்க வீடை நீட் பண்றதுக்கு? உடனே கையோட வேலையை முடிச்சிருந்தோம், ஒரு கேப் கொடுத்தோம் வைங்க, அந்த கேப்புக்குள்ள அழுக்காயிரும். எல்லாம் வீட்டுல இருக்க மம்மிஸ்க்கு தெரியும், மெயினாக வீட்டில் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்கல்ல அந்த மம்மிஸ்க்கு தான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தேவைப்படும். நீங்கள் இதே மாதிரி ஏதாவது டிப்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்புறமா இந்த ஆப்போசிட் சைடு அல்லது இன்னொரு கிளாத்து ஏதாவது வச்சு லைட்டாக தொடச்சிட்டேன், ஈஸியாக காட்டு.